அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். வடக்க பார்த்து தலைவாசல் இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கு செல்வச்செழிப்பு ரொம்ப அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் எந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் வடக்க பார்த்த வீடு வந்து ரொம்ப ராசியானது அப்படின்னு தெரியுமா? மேலும் வடக்க பார்த்து தலைவாசலில் இருந்தாலும் சில தவறுகள் செய்தால் அந்த வடக்க பார்த்த வீட்டில் வசிப்பவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. வடக்க பார்த்து தலைவாசல் கொண்ட வீட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வடக்கு திசை யாருக்கு உரிய திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தெய்வங்களை சொல்கிறாங்க. முதல் தெய்வம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குபேரர், அடுத்த தெய்வம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதன். குபேரருடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குபேரர் வந்து திருமாலின் ஆசீர்வாதம், மேலும் லக்ஷ்மியின் அம்சம் பொருந்தியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெருமாளுக்கே புராணத்தில் கடன் கொடுத்ததாக குபேரரை பற்றி சொல்லுவாங்க. அவர் வசிக்கும் திசை வடக்கு திசை. மேலும் புதன் திசை பூலோக வாசிகளுக்கு, அதாவது மனிதராகிய நமக்கு செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சகல சௌபாக்கியத்தையும் அள்ளித்தருபவர் புதன் பகவான். இந்த இருவரும் வசிக்கக்கூடிய திசை தான் வடக்கு திசை அப்படின்றாங்க. ஸோ வடக்கு பார்த்து நீங்கள் வாசல் அமைச்சிங்கன்னா இங்கே இருவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது ஜோதிட நம்பிக்கை. மேலும் புதன் திசையை பார்த்து வாசல் வச்சுருந்தீங்க அப்படின்னா யாராருக்கெல்லாம் அதீத சிறப்பு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். வியாபாரம் பண்ணுறவங்க, அதாவது சிறுதொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மிகவும் சிறப்பு. மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் நீங்கள் ஒரு விஷயத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஒரு வியாபாரத்தின் மேலே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு மிகவும் சிறப்பு. பெரும்பாலும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வடக்க பார்த்து தலைவாசல் வச்சுருந்தீங்க அப்படின்னா மிகவும் சிறப்பு. அவங்க தொழில் மென்மேலும் வளரும். நீங்கள் முதலில் போட்ட பணம் உங்களுக்கு லாபமாக வந்து சேரும். மேலும் நீங்கள் சம்பாதிக்கிற பணம் மேலும் செல்வத்தை தரும், வீண் விரயத்தை தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு சொந்த வீடே கிடையாது அப்படின்னா நீங்கள் வாடகைக்கு குடியேறும் போது வடக்கு பார்த்து வாசல் இருக்கிற வீட்டில் குடியேறினீங்க அப்படின்னா கூடிய விரைவில் நீங்கள் வந்து சொந்த வீடு கட்டுவீங்க அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. மேலும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் நீங்கள் சேர்க்கும் செல்வம் மென்மேலும் வளரும், ஆதிக்கம் செலுத்தும், நீங்கள் சம்பாதிக்கிற பணம் வந்து தேவையில்லாமல் செலவாகாமல் இது தடுக்கும் அப்படின்றாங்க. தென் வந்து 6, 8, 12 ஆகிய கட்டத்தில் இருந்தால் நீங்கள் இந்த திசையில் வீடு அமைச்சிங்கன்னா அந்தளவுக்கு சிறப்பு இல்லை அப்படின்றாங்க. நீங்கள் கட்ட போகிற வீடு இல்லை நீங்கள் வசிக்கிற வீடு வடக்கு திசை நோக்கி இருக்கா, உங்களுடைய தலைவாசல் வடக்கு பக்கம் நோக்கி இருக்கு அப்படின்னா நீங்கள் தப்பி தவறி கூட இந்த தவறுகளை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தவறுகள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக வடகிழக்கு பகுதியில் நீங்கள் ஏதாவது வாஸ்து பிரச்சனை செஞ்சீங்க அப்படின்னா அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய ஆண்களுக்கு பாதிப்பு ஏற்படும். மேலும் வடமேற்கு திசையில் வாஸ்து பிரச்சனை நீங்கள் ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து பிரச்சனை, வாக்குவாதம், தகராறு, அதுபோல் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. வடக்கு பார்த்து நீங்கள் ஃப்ளாட் வாங்குறீங்க அப்படின்னா தென்மேற்கு பகுதியில் கிணறோ ஆறோ பள்ளத்தாக்கோ வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். மேலும் வடக்கு கிழக்கு வடகிழக்கு பகுதியில் உயரமான மலைகள் வராமல் நீங்கள் வடக்கு பார்த்து ஃப்ளாட்டை வாங்கும் போது கவனமாக பார்க்கணும். தெருக்குத்து, இது ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுது. வடக்கு பார்த்து நீங்கள் ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்க அப்படின்னா இந்த தெருக்குத்து நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். இது வடக்கு நோக்கி இருக்கக்கூடாது, தென்மேற்கு நோக்கி இருக்கக்கூடாது, தென்கிழக்கு நோக்கியும் இருக்கக்கூடாது. மேலும் இதை தவிர்த்து தெருக்குத்து வந்து பார்த்திங்கன்னா வடக்கு கிழக்கு இந்த பகுதியில் இருந்தால் ரொம்ப நல்லது, மேலும் மேற்கு மற்றும் தெற்கு பகுதியில் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய தலைவாசல் வடக்கு நோக்கி இருக்குது அப்படின்னா வடக்கு பகுதி மட்டும் எப்பவுமே காலியாக இருக்கணும். அதிகமாக இடத்த பிடிச்சி நீங்கள் கட்டக்கூடாது. எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஃப்ரீயாக விட்டு தான் கட்டணும். பெரும்பாலும் வடக்கு பகுதி இருக்கிற வீட்டு முன்பகுதி, அதாவது தலைவாசல் இருக்கக்கூடிய பகுதி ஃப்ரீயாக தான் இருக்கும். மேலும் வடகிழக்கு பகுதி ஸ்லோப்பாக இருக்க வேண்டும், தென்மேற்கு பகுதி உயரமாக இருக்க வேண்டும். இது வந்து வடக்கு பார்த்து தலைவாசல் கொண்ட வீடுகளுக்கு வாஸ்தல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான குறிப்பு. உங்கள் வீட்டை சுற்றி நீங்கள் காம்பவுண்ட் சுவர் கட்டுறீங்க அப்படின்னா மேற்கு ப்ளஸ் தெற்கு கொஞ்சம் உயரமாகும், வடக்கு ப்ளஸ் கிழக்கு பகுதி வந்து சற்று தாழ்வாகவும் உயரம் கம்மியாக இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் வந்து வடக்கு ப்ளஸ் கிழக்கு பகுதியில் உயரமாக கட்டிட்டீங்க அப்படின்னா அது வாஸ்து பிரச்சனை ஏற்பட்டு பலவிதமான வீட்டில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு பிரச்சனை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வடக்கு பகுதியில் உயரமான மரங்களை வளர்க்கக்கூடாது, அதற்கு பதிலாக நீங்கள் தென்மேற்கு பகுதியில் உயரமான மரங்களை நீங்கள் வளர்க்கலாம். நீங்கள் கேட்டு வைக்கிறீங்க அப்படின்னா வடகிழக்கு பகுதியில் கார்னரில் கேட்டு வைக்கலாம், ஆனால் காம்பவுண்ட் சுவரை விட அதிக உயரத்தில் கேட்டு வைக்கவே கூடாது. அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
பொதுவான வாஸ்து பலனாக சமையல் அறை தென்கிழக்கு மூலையில் தான் வரணும், அது வந்து அக்னி மூலை. மேலும் பாத்ரூம் வந்து வடமேற்கு மூலையிலும், பாத்ரூமுக்கு வைக்கக்கூடிய செப்டி டேங்க் வந்து வடமேற்கு மூலையிலும் வைக்கலாம். தண்ணீர் தொட்டி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பூமி கடியில் வைக்கக்கூடிய தண்ணீர் தொட்டி வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு மூலைக்கு கொஞ்சம் முன்னாடி நீங்கள் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். வீட்டுக்கு மேலே வைக்கக்கூடிய வாட்டர் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து தென்மேற்கு மூலையில் தான் வரணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணணும். மீனம், விருச்சிகம், கடகம் இந்த மூணு ராசிகளுக்குமே வடக்கு பார்த்த வீடு மிகவும் அதிர்ஷ்டம் வாய்ந்ததாக இருக்கும். மேலும் புனர்பூசம், சுவாதி, அபிட்டம் இந்த நட்சத்திரங்களுக்கும் வடக்கு திசை மிகவும் அதிர்ஷ்டம் வாய்ந்ததாக இருக்கும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் வீடு வடக்கு பார்த்து திசையில் இருந்துச்சு அப்படின்னா எஸ்ஸும் இல்லைனா லோனும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.